நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வு எழுதி அரசு பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே பல வீடியோக்களில் இதை குறித்த தகவல்கள் நம்ம தொடர்ச்சியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான உங்களுக்கான ரிசல்ட்டாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும் டென்டிட்டிவ் ஆன்சர் கீயாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து சில தொழில்நுட்ப கோல கோளாரின் காரணமாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க சற்று தள்ளி வச்சுருக்காங்க இது கொஞ்சம் நாள் இழுக்கும்ங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்விற்கு பயிற்சி பெற்று முழுமையாக தேர்வு எழுதி நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மற்ற நண்பர்கள் வந்து இழுபறியாக இருக்குது சார் எனக்கு எனக்கு கொஞ்சம் எவ்வளோ கட் ஆஃப்னு தெரியலை ஷியூராக என்னால் சொல்ல முடியலைன்னு சொல்லக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் ஸோ இப்போ ஃப்ரீயாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய தேர்விற்கும் நீங்கள் தயராங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுபை கிழவின் சார்பாக உங்களுக்கு வழங்கக்கூடிய செய்தி ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்மளுடைய கடமைகளை நம்ம செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பணியானது நம்மளை நிச்சயமாக என்ன அரசு பணிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும் அது பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி டிஇடியாக இருந்தாலும் சரி டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி கடந்த ஈராண்டு காலமாக கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக எந்த ஒரு செயல்பாடுமே நடைபெறாமல் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வாட்டி வதைத்து எடுத்த ஒரு சூழ்நிலையானது காணப்பட்டது தற்பொழுது அந்த நிலைமையானது மாறி என்ன செஞ்சுருக்குறாங்க ஒவ்வொரு துறைவாரியாக அறிவிப்புகளானது வந்து கொண்டு இருக்கிறது இதை வந்து நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி ஸோ இந்த பகுதியானது இந்த ஆண்டோடு முடித்து அடுத்து என்ன செஞ்சுருவாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு மறுபடியும் என்ன செய் நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் போட்டித் தேர்வானது அறிவிச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி குரூப் டூ அறிவிச்சிருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதற்கடுத்து நம்மளுக்கு என்ன செய்ய போகிறாங்க நியமன தேர்வு நடத்த போகிறாங்க இந்த நியமன தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்க மட்டும்தான் கலந்துக்கிற முடியுங்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இங்கே பிஜிடிஆர்மையை எதிர்பார்த்து கொண்டு காலங்களை தாழ்த்துகின்ற பட்சத்தில் எல்லா வாய்ப்புமே முடிஞ்சிடும் அது பிறகு டி டிஆர்பி ரிசல்ட் வந்துருச்சுன்னா நம்மளுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளுமே பயனற்றதாக போய்விடும் தான் இந்த நேரத்தில் நான் நண்பர்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் பிஜிடிஆர்பி நம்மளை நோக்கி வரட்டும் மற்ற தேர்விற்கும் நம்ம என்னைச்சிவோம் நம்மளுடைய முழுமையான உழைப்பு இதற்கு நம்ம செய்ய வேண்டிய செயல்பாடுன்னு வந்துருச்சுன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக போய் படிக்க வேண்டியது கிடையாது பள்ளி பாட புத்தகத்தை நம்ம எந்த ஒரு உங்களுக்கு டெட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கவலை தேர்வாக இருந்தாலும் சரி எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் அதற்கு ஆன பாடத்திட்டம்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பாடப்புத்தகம் தான் அதை படித்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வையுமே நம்ம எதிர்கொள்ளலாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆகவே நண்பர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க நமது குழுவின் சார்பாக கல்வி மெட்டீரியல் மாதிரி தேர்வுகள் பயிற்சி வகுப்புகளும் நம்ம ஒன்பே ஒன்றா கொடுத்துட்ருக்கோம் இன்னை வரக்கூடிய நாட்களில் அதற்கான ஷெடியூலும் உருவாக்கி குரூப் ஃபோருக்குமே உங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பயிற்சி மாதிரி தேர்வுகள் எல்லாமே கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணி அந்த அரசு பணியை பற்றியிட சுபிக் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சுபிக்குழு வழங்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளையுமே ஒவ்வொரு மாதிரி தேர்வுகளையுமே நீங்கள் முழுமையாக எதிர்கொள்கின்ற பட்சத்தில் உங்களுடைய அரசு பணி கனவு ஏன்னா இன்றைக்கி குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் ஃபோருடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நேற்று வெளியிட்ருக்குறாங்க அவங்களுக்கு ரிசல்ட் வெளியிடுறது அக்டோபர்ன்ட்டாங்க ஸோ அங்கிட்டு இந்த ஆண்டுக்குள்ளேயே நம்ம போஸ்டிங் போயிடும் அதே மாதிரி குரூப் டூ எடுத்துக்கிட்டோன்னா அடுத்து மெயின்ஸ் உடனே வைக்கிறாங்க வச்சு அடுத்து நம்மளுக்கு என்ன செப்பறாங்க அடுத்த ஆண்டுக்குள்ளே நம்ம போஸ்டிங் போயிடும் ஸோ அப்போ போஸ்டிங்கான காலகட்டங்கள் உருவாகி கொண்டு இருக்குதுங்கிறத ஒவ்வொருவருமே புரிஞ்சுக்கோங்க காலி பணியிடங்களின் எண்ணிக்கையுமே அதிகரிச்சுட்ருக்கு டிஎன்டிஇ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாள் ஒன்று நம்ம எளிமையாக வெற்றி கொள்கின்ற பட்சத்தில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்திற்கும் மேற்பட்டு இருக்குது இப்போயும் காலி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஎட் வித் யூஜலாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே அந்த தாள் ஒன்று எழுதலாங்கிற ஒரு வாய்ப்பும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை இந்த வாய்ப்புகளை ஒவ்வொரு நண்பர்களுமே சிறந்த முறையில் பயன்படுத்துங்க உங்களுக்கான அரசு பணி கனவை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்துங்க நம்ம கொடுக்கக்கூடிய மாதிரி தேர்வு கையேடு அது மட்டும் இல்லாமல் பயிற்சி வகுப்புகள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளுமே நம்ம ஷெடில் போட்டு நீ வரக்கூடிய நாட்களில் நம்ம கொடுக்க போகிறோம் முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய லட்சியங்களை எட்டு முறை முழுமையாக பயன்படுத்தி வெற்றியடையுங்கள் நன்றி நண்பர்களே